வணக்கம். மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்ற தேர்வுக்காக கேட்கப்படக்கூடிய தேர்வில் எந்தெந்த பாடத்திலிருந்து எவ்வளவு வினாக்கள் நாம் எதிர்பார்க்கலாம் வருகின்ற தேர்வில் என்பதை பற்றி இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக பார்க்க இருக்கிறோம். இதில் ரெக்யூர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்தளவு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காபிஸ் அட்டண்டர் இந்த மாதிரி 8ஆம் வகுப்பு தரமும், அதுக்கப்புறம் மசால்ச்சி, கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர் விமன் இந்த மாதிரி அனைத்து வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இதுக்கும் நம்ம வந்து பார்க்குறோம் எவ்வளோ வினாக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக 100 வினாக்கள், ஒவ்வொரு வினாக்கும் ஒரு மதிப்பெண். அப்போ 100 வினாக்கு 100 மதிப்பெண், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ் வந்து கண்டிப்பாக 50 வினாக்கள் அப்படின்றது கண்டிப்பாக இடம்பெறும். மீதமுள்ள 50 வினாக்கள் என்ன அப்படின்றதான் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு பார்த்தீங்கன்னா 15லிருந்து 18 வினாக்கள் வரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த தேர்வுக்கு. அறிவியலில் பார்த்தீங்கன்னா 5 முதல் 6 வினாக்கள் வரை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த தேர்வுக்கு. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் பெரிய இந்த இதெல்லாம் கிடையாது, நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, காட்சி தொடர்பியல்னு சொல்லி இருக்கும், அல்லது கணிப்பொறியியல் அப்படின்ற மாதிரி 8th, 10th இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களே, காட்சி தொடர்பியல் அல்லது கணிப்பொறியியல் சொல்லி, அதிலிருந்து 1 or 2 questions இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம், 1 அல்லது 2 வினாக்கள். அப்புறம் கணிதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 வினாக்கள் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜிகே சிலபஸ் வைஸ் அப்படின்னு சொல்லுவாரு, அதாவது ஜென்ரல் நாலேஜ் வந்து பாடத்திட்டம் படி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். பாடத்திட்டம் படினா நீர் பராமரிப்பு, சுத்தம், சுகாதாரம், வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு இப்போலாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தில், அந்த பாடத்திட்டம் சார்பாக 14-15 வினாக்கள் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. அதனால தான் இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் சமூக அறிவியல் மற்றும் அறிவியலும் படிங்க படிங்கன்னு நம்மளுடைய வீடியோ மூலமாக உங்கள்ட்ட வலியுறுத்தினது. அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து எப்படியும் 1 முதல் 3 வினாக்கள் வரை கண்டிப்பாக வரும், ஓகேங்களா. நம்ம இதன் மூலமாக சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை மசால்ஜி, கார்டனர், வாட்டர்மேன், விமன் மற்ற அனைத்து விதமான போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நான் சொல்ல வேண்டிய விஷயம் சமூக அறிவியல் மற்றும் அறிவியலும் படிங்க படிங்க அப்படின் தான் சொல்லுவேன். பாடத்திட்டத்தில் இல்லை நான் படிச்சுட்டு போக மாட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க, அதையும் படிச்சுக்கோங்க. அதிலிருந்து அதிக வினாக்கள் வரும், 18 வினாக்கள் வரை வரலாம். சோசியலில் சயின்ஸில் 6 வினாக்கள், ரெண்டு சேர்த்து பாருங்கள், ரெண்டு சேர்த்தால் கிட்டத்தட்ட 24-25 வினாக்கள் வரை அதிலேயே வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பாடத்திட்டம் படி ஒரு 14-15 வினாக்கள் தான் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது இந்த காட்சி தொடர்பியல் அந்த மாதிரி இதுதான், இதெல்லாம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த கொஸ்டின் 1, 2, 3 இந்த லெவலில் கண்டிப்பாக கேட்டு தான் ஆவாங்க. ஸோ இந்த 50 வினாக்கள் அப்படின்றது இப்படி தான் இருக்க போகுது. அண்டு தமிழ் கம்பல்சரி 50 கொஸ்டின் கேட்டுருவாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த தமிழும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி, இலக்கியம் பாதி கேட்பாங்க, ஒரு 23-27 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இலக்கியம், அப்புறம் பேலன்ஸ் ரிமைனிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இலக்கணம்லேருந்தே கேட்பாங்க. அதனால் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுங்க.